ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சினிமா சர்க்கிள். இன்னைக்கு தல அஜித் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் நடித்த படங்களில் 100 டேஸ் ஓடின மூவிஸை பற்றி நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல பார்க்க போகிற படம் தீனா. இந்த படம் 2001 ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர் முருகதாஸ் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அஜித், லைலா போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தலா அஜித்துக்கு தலைங்கிற பேர் இந்த படத்து மூலயமா தான் கிடைக்க ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு பாட்டில் தலைங்கிற ஒரு பட்டப்பேரை வச்சு பாட்டு வந்திருக்கும். அது மூலயமா எல்லோரும் அஜித்தை தலை அஜித் தலை அஜித்னு அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. இந்த படம் தலை அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி கொடுத்த படம்னு சொல்லலாம். எல்லா தியேட்டர்களையும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் படம் இந்த தீனா. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் வில்லன். இந்த படம் 2002 ரிலீஸ் ஆயிருக்கு. KS ரவிக்குமார் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இந்த படத்தில் அஜித் அவர்கள் டூயல் ரோலில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி டூயல் ரோலில் ஆக்ட் பண்ண வாலி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனது. ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அஜித், மீனா போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி 200 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு பிளாக்பஸ்டர் படமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அஜித் ரசிகர்களுக்கு இந்த படம் ஒரு தீபாவளி ட்ரீட்டாக இருந்துச்சுன்னு நாம் சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் மூணாவதாக பார்க்க போகிற படம் அட்டகாசம். இந்த படம் 2004 ரிலீஸ் ஆயிருக்கு. சரண் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அஜித் அவர்கள் டூயல் ரோலில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அஜித், பூஜா போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அஜித் அவர்களுக்கு டூயல் ரோல் நடித்த எல்லா படமே பிளாக்பஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படம் அஜித் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். 200 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகிடுச்சு இந்த அட்டகாசம். மலேசியில் நாலாவதாக பார்க்க போகிற படம் வரலாறு. இந்த படம் 2006 ரிலீஸ் ஆயிருக்கு. அகெயின் KS ரவிக்குமார் அவர்கள் அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அஜித் அவர்கள் ட்ரிபிள் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அஜித், அசின் போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் 175 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டான படம் வரலாறு. நம்மளிஸில் அஞ்சாவதாக பார்க்க போகிற படம் பில்லா. இந்த படம் 2007 ரிலீஸ் ஆயிருக்கு. டைரக்டர் விஷ்ணுவர்தன் அவர்கள் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படம் சூப்பர் ஸ்டார் நடித்த பில்லாவோட அஃபிஷியல் ரீமேக் தான். இந்த படத்தில் அஜித், நயன்தாரா போன்ற பல பேர் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படம் ரிலீஸ் ஆன டயத்தில் இதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். காதல் கோட்டை அஜித்துக்கு அப்புறம் பில்லா அஜித்துன்னு எல்லோரும் பேச ஆரம்பித்தாங்க தான் சொல்லணும். இந்த படம் 250 நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகிருச்சு நம்ம சொல்லலாம். தலை அஜித் அவர்கள் பில்லா படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் ரொம்ப வருஷங்களில் நிறைய ஹிட்டு கொடுக்காம தான் இருந்தாருன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து கம்பேக்காக வந்த படம் தான் வீரம். இந்த படத்தை டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ஜில்லா படமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரெண்டு படமுமே மிகப்பெரிய லெவலில் மக்கள் இடத்துல பேசப்படுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரெண்டு படமுமே 100 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆனது நம்ம சொல்லலாம். நம்ம லிஸ்ட்டில் 7வதாக பார்க்க போகிற படம் வேதாளம். இந்த படம் 2015 ரிலீஸ் ஆச்சு. டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் திரும்பியும் அஜித்தை வச்சு டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் அஜித், லக்ஷ்மி மேனன் போன்ற பல பேர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படமும் 100 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலாச்சு. 100 நாட்களுக்கு மேலே தியேட்டர்களில் ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் அளவில் ஹிட் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். மலேசியில் 8வதாக பார்க்க போகிற படம் விஸ்வாசம். இந்த படத்தை டைரக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க. அஜித், நயன்தாரா, யோகி பாபு போன்ற பல பேர் இந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. விவேகத்தோட தோல்விக்கு அப்புறம் விஸ்வாசம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி மக்கள் இடத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கூட்டம் கூட்டமாக வர வச்ச படம் இந்த விஸ்வாசம். 100 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் லெவலில் ஹிட் ஆச்சுன்னு நம்ம சொல்லலாம். மலேசியில் 9வதாக பார்க்க போகிற படம் நேர்கொண்ட பார்வை. இந்த படத்தை டைரக்டர் ஹெச் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் பிங்க் ஓட அஃபிஷியல் ரீமேக் தான். இருந்தாலும் இந்த படத்தில் அஜித் அவர்களுடைய பேச்சு வசனம் எல்லாரும் மக்கள் இடத்துல மிகப்பெரிய எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ண படம்னு நம்ம சொல்லலாம். தியேட்டர்களில் 100 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் இந்த நேர்கொண்ட பார்வை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த மூவி லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மூவி என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சினிமா சர்க்கிள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.